ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம எந்த வீடியோ தொகுப்புல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி எந்த வீடியோ தொகுப்புல முழுமையா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தா சப்ஸ்கிரைப் பெல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் நம்ம மிஸ் பண்ணாம இருக்கு, இது மிகவும் அவசியம். இன்று ஜூலை 12 இன்று நமக்கு கிடைக்கப்பெற்ற செய்திகள் யாவன, மாதம் ₹1000 வழங்கும் திட்டம் மாணவர்களுக்கு மீண்டும் தொடங்கியது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். பாலிடெக்னிக் உடைய சிவி லிஸ்ட், சிவி செல்வர்களுடைய டைம் டேபிள் அட்டவணையை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பங்களை எடிட் செய்யும் வசதி இல்லை, அதை பற்றி நாம பார்க்கலாம். ஸோ 18 சிஆர்சிக்கு இடுப்பு வீடு விடுப்பு உண்டா? ஸோ சிஆர்சி செல்பவர்களுக்கு இடுப்பு வீட்டு அந்த விடுப்பு உண்டா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தற்காலிக ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரும் 20ஆம் தேதி முதல் பணிக்கு சேர உத்தரவிட்டிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரியோடைய இந்த ஆண்டு கட் ஆஃப் என்னவா இருக்கும், காலி பணியிடங்கள் அதிகரிப்பா, அதை பற்றியும் நாம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரியோடைய சிவி லிஸ்ட் எப்போ தான் தரப்போறாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பள்ளி மாணவிகளுக்கு மாதம் ₹1000 வழங்கும் திட்டம். ஸோ 6வது முதல் 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு மட்டுமே இந்த திட்டம் செல்லுபடியாகும், ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி பெறும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உயர்கல்வி, ஸோ ஒரு டிகிரி பாலிடெக்னிக் ஐடி அந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் அவங்க சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மாதம் ₹1000 வழங்கப்படும். ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதியோட எண்டு கார்டு போட்டாங்க விண்ணப்பிக்க, ஆனால் பட் மீண்டும் ஆரம்பம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்திற்கு காலக்கெடு இல்லை, எப்போ வேணாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் penkalvi.tn.gov.in அந்த இணையதளத்தில் போயிட்டு. ஸோ உயர்கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாமே இந்த தகவலை தற்சமயம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்கோடைய சிவி லெட்டர், ஸோ யார் யார் எல்லாமே சிவி லெட்டருக்கு அது உங்களுக்கு தகுதியாகும், சிவிக்கு நேரடியாக வரலாம் அப்படின்ற லிஸ்டஸ் எல்லாமே நமக்கு தற்சமயம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவி டென்டேட்டிவ் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பிரிண்டிங் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும் 16ஆம் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிவிக்கு வந்து நேரடியாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துடலாம். 17, 18 மற்றும் வரும் 14ஆம் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிவி லெட்டர் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்ற தகவலையும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பாலிடெக்னிக்கில் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பங்களை திருத்தம் செய்யும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஸோ தமிழகத்தில் இந்த டெட் தேர்வு வந்து நடத்த போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தாள் 1 மற்றும் தாள் 2 ஆகஸ்ட் 25 31 தாள் 1 தாள் 2 செப்டம்பர் 1 தாள் 2 நடத்திவிடுகிறதா திட்டமிட்டாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை எடிட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 11ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சில தொழில்நுட்ப காரணங்களால் அந்த லிங்கை எடிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பின்னர் எடிட் பண்ண செய்தி வந்து பின்னர் அறிவிக்கப்படும்ன்றதை குறிப்பிட்டாங்க. ஸோ 18/6/2022 அன்று நடைபெறும் சிஆர்சிக்கு இடுப்பு செய்ய விடுப்பு உண்டா அப்படின்னு சொன்னாங்க, ஈடு செய்ய விடுப்பு உண்டா, ஆர்டிஓ மூலமாக தகவல் வாங்கியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அரசாணை நிலையன் 62/4/13/5/2025 படி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் 60 பயிற்சிகளில் பயிற்சி பெறும் நாட்கள் பணி நாட்களாக இருப்பின் பணி நாட்களாகவே கருதலாம். ஸோ விடுமுறை நாட்களாக இருப்பின் 10 நாட்களுக்கு மிகாமல் ஈடு விடுப்பையாக அனுமதிக்கலாம். 10 நாட்களுக்கு மேலே விடுமுறை எடுத்தாங்கன்னா அது விடுமுறையில் வராது, 10 நாட்களுக்குள்ளே எடுத்தாங்கன்னா அது விடுப்பாக அனுமதிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்களுடைய பணியிடங்கள் எல்லாமே வரும் 20ஆம் தேதி முதல் அவங்க நிரப்ப போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 20/7/2022 தற்காலிக ஆசிரியர்கள் பணிக்கு உடனடியாக அவங்க சேர்றதுக்குண்டான அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வு வழிமுறைகள் கால அட்டவணைகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க பள்ளி கல்வித்துறை ஆணையர் அவர்கள். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஓரிரு தினங்களில் இதற்குண்டான அட்டவணை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. யார் யார் எல்லாமே இதற்கு தகுதி உடையவர்கள், டெட்டில் பாஸ் பண்ணவங்களும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்றவங்களும் இதுக்கு செலக்டிவ் பர்சனாக இருக்காங்க. ஸோ முதுகலை பட்டதாரியோடைய காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு அதிகரிக்கும், கவலைப்பட வேண்டாம், 2-3 மடங்கு முதுகலை பட்டதாரியோடைய காலி பணியிடங்கள் அதிகரிக்கும். ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடைய சிவி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை அப்டேட் பண்ணால் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.